வணக்கம், நான் தேவா. இந்த வீடியோலையும் நம்மளோட வியூவர்ஸோட கமெண்ட்ஸுக்கான ஆன்சர்ஸை தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்காக நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. சண்முகப்பிரியா 8995 அப்படிங்கிற ஒரு யூசர் கேட்டிருக்காங்க. சார், ஐ ஹாவ் அ டவுட். நான் டெய்லியும் நைட்டு யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். தென் நான் நினச்சது நடந்த மாதிரி திங்க் பண்ணுறேன். இப்படி பண்ணால் போதுமா இல்லை நான் எனக்கு வேணுங்கிறத கேட்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த விஷயமே போதுமானது. ஏன் அப்படின்னா, நாம் நமக்குள்ள உறுதியாக ஒரு நோக்கத்தை வச்சுட்டோம் அப்படின்னாலே, எனக்கு இது தான் வேணும், அது இப்படி தான் வேணும், நான் இதை நோக்கி தான் பயணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்குள்ளே இருந்துட்டாலே, பிரபஞ்சம் தானாகவே உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை நகர்த்த ஆரம்பித்து உங்களுக்கு வேணுங்கிறதுக்கிட்ட உங்களை கொண்டு போய் சேர்த்துரும், இல்லை உங்கள் கிட்ட கொண்டு வந்து அதை சேர்த்துரும். இதில் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனையே செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரார்த்தனையும் செய்யலாம். நாம் ஏன் பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்கிறோன்னா, நாம் ஒரு விஷயத்தை நமக்கு மேலே இருக்கிற சக்திகிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது அந்த விஷயங்களை பற்றி ஒரு தெளிவு நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்திப்போம். நமக்கு என்ன வேணும், எப்படி வேணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாமல் நாம் போய் வெறுமனே நம்ம அந்த சக்திகிட்ட கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும், நாம் கேட்க போகிறத அது கொடுக்கும் அப்படின்னா, நம்ம என்ன வேணுங்கிறதுல தெளிவாக இருக்கணுங்கிறது நமக்கு தெரியும். அதனால அந்த தெளிவை ஏற்படுத்திக்குவோம். இந்த தெளிவின் அடிப்படை ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ரெண்டாவது நல்ல விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு உணரும்போது நம்ம அகங்காரம் உண்மையிலேயே குறைஞ்சு நம்மளுடைய இந்த ஆசை மட்டும் தெள்ள தெளிவாக மனசார வெளிப்படும். அப்படி வெளிப்படும்போது நமக்கு மேலே இருக்கிற அந்த சக்தியால் இந்த விஷயத்தை முழுமையாக கிரகிக்க முடியும். அப்போது ஒரு இணைப்பில் ஒரு படைப்பு நடக்கும். அந்த படைப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அதனால தான் நம்ம பிரார்த்தனையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதனால எப்படி செஞ்சால் ஒரு நெருக்கத்தை, ஒரு இணக்கத்தை நீங்கள் உணர்றீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பிரபஞ்சத்து கூட பேசுங்க. அந்த பிரார்த்தனைகளாக இருக்கலாம், இல்லை ஒரு நட்பு கூட ரொம்ப இயல்பாக பேசுகிற மாதிரி கூட நீங்கள் உங்கள் விஷயங்களை சொல்லலாம். அதுக்கிட்டேயே கூட நீங்கள் கலந்தாலோசனை பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை முடிவு பண்ணிக்கலாம். இது எல்லாமே நாம் தாராளமாக செஞ்சுக்கலாம். நல்லது. சரவணகுமார் 3272 அப்படிங்கிற வியூவர் கேட்டிருக்காங்க. சார், பிரபஞ்சன்கிட்ட பேசுறதுனா எப்படி? கடவுள்கிட்ட வேண்டுற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லலாமா? தாராளமாக நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டுக்கிற மாதிரியே மனசு விட்டு மனசுக்குள்ளேயே கேட்டுக்கலாம். இது வந்து நம்ம இப்படி தான் பண்ணணும், அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வரைமுறையும் வழிமுறையும் கிடையாது. ஏன்னா இப்போது உதாரணத்துக்கு, பெத்த தகம்பெட்ட நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எப்படி கேட்டுக்கிறோமோ அந்த மாதிரி தான் பிரபஞ்சமும் நமக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சமும் கடவுளும் வேற வேற கிடையாது, எல்லாமே ஒன்று தான். நாம் பேர் வேற வச்சுக்கிறோம், உருவம் வேற கொடுத்துக்கிறோம், ஆனால் எதை நம்ம சிந்தனை பண்ணாலும் எதுக்கிட்ட நம்ம கேட்டாலும் அது ஒன்றே ஒன்று தான். அப்போ அந்த தன்மையை குறித்து தான் நம்ம எல்லாத்தையுமே செய்கிறோம். அதனால தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளேயே கேட்டுக்கலாம். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன வழிமுறை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிரபஞ்ச பிரார்த்தனை அப்படின்னு ஒரு காணொளி நம்மளுடைய சேனலில் இருக்குது. நீங்கள் அதை போய் பாருங்கள். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நன்றி. ஏஎஸ் அப்படிங்கிற ஒரு வியூவர் கேட்டிருக்காங்க. சார், நெகட்டிவ் தாட்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? உண்மையை சொல்லணுன்னா, நீங்கள் எந்த ஒரு தாட்டையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ. ஏன்னா மனசுக்குள்ள ஒரு இன்புட் விழுந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டுட்டீங்கன்னா அந்த பாதிப்பு கண்டிப்பாக மனசுக்குள்ள அதோடைய வேலையை கண்டிப்பாக செய்யும். அதுக்குன்னு ஒரு விளைவு நிச்சயம் இருக்கும். அந்த விளைவை நீங்கள் என்ன செஞ்சாலும் தடுக்க முடியாது. அப்படி நீங்கள் ஒரு வேளை தடுக்க முயற்சி பண்ணால் கூட அது மறுபடியும் உங்கள் மனசுக்குள்ளே போய் தேங்கி கிடக்குமே தவிர. ஏன்னா ஆக்சுவலாக இதுதான் தேங்கி கிடந்து பின்னாட்களில் நமக்கு விஷமாக மாறுறது. அப்படி தேங்கி கிடக்குமே தவிர அதுக்கு வந்து முழுமையாக நம்மளால் அழிக்க முடியாது. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, அது நடக்கட்டும் அப்படின்னு அனுமதிக்கிறது தான் சிறந்த செயல். நமக்குள்ள ஒரு பாதிப்பு நடந்துருச்சு, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் சூழ்நிலைகளில் நடந்துருச்சு, அதை நம்ம பார்த்துட்டோம், கேட்டுட்டோம். ஒரு பாதிப்பு, இந்த பாதிப்புனால உங்களுக்குள்ள ஏற்படுற எண்ணங்களை அப்படியே விட்டுடுங்க. இது வெறும் எண்ணங்கள் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா எண்ணங்களும் நம்ம வாழ்க்கையே உருவாக்குறது இல்லை. நாம் எந்த எண்ணத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கு மறுபடியும் மறுபடியும் கவனம் அப்படிங்கிறதன் மூலமாக சக்தி கொடுக்குறோமோ அந்த எண்ணம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்.
அதனால நம்ம எல்லா எண்ணங்களையும் கண்டு பயப்பட தேவையில்லை. அதுலேயும் எதிர்மறை எண்ணங்களை கண்டு பயப்படவே தேவையில்லை. ஏன்னா நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலை அப்படின்னா அதுக்கு எந்த சக்தியும் கிடைக்காது, அதனால அது நடக்கவும் நடக்காது. நீங்கள் தைரியமாக அந்த விஷயங்களை லெட் கோ பண்ணிடலாம். எதிர்மறை எண்ணங்கள் வந்தால் அப்படியே நடக்கட்டும்னு விட்டுருங்க. இது வெறும் தாட் தானே, வெறும் எண்ணம் தானேன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இதை நினச்சி இதை வச்சு பயந்து நீங்கள் செயல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி செயல் செய்யும்போது தான் நமக்கு உண்மையிலேயே பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அதனால் அதை அனுமதித்து அப்படியே விட்டுருங்க. அதுதான் நிரந்தரமான வழி. ஏன்னா மனசை உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அதை மேம்படுத்த முடியும். அதாவது எந்த செயலை எப்படி செய்யணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, எதுக்கு இறங்கி செயல் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவடைய தெளிவடைய உங்களுடைய மனசு வந்து மேம்பட்டுக்கிட்டே வரும். அப்போதான் நிம்மதியும் சந்தோஷமும் நமக்கு நிலையானதாக இருக்கும். ஆனால் இதுதான் நடக்கணும், இது நடக்கக்கூடாது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது அதுக்கு அந்த தகுதி இல்லாமல், தகுதியை உயர்த்திக்காமல் வெறுமனே நீ இப்படி இரு அப்படி இருன்னு ஃபோர்ஸ் பண்ணுறதுனால மனசில் எந்த மாற்றமும் நடக்க போகிறதில்லை. ஃபோர்ஸ் பண்ணுறதை விட்டுட்டு அதை அனுமதிக்க பழகுங்க. இன்னும் உங்கள் சூழ்நிலைகளை தெளிவாக பார்க்க பழகுங்க. நிச்சயமாக உங்களுடைய தகுதி மேம்பட்டுரும். அதாவது மனசை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது, அதுதான் நிரந்தரமான சொல்யூஷனாக இருக்கும். நன்றி. நல்லது. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விகளுக்கு இப்போ நம்ம பதில் பேசியிருக்கோம். உங்களோட கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கமெண்ட்ஸ் ஆன்சரோட வீடியோவில் அதுக்கான பதில்களை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.